ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழுறாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் தன்னுடைய நாவலில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையாக காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லாக மக்களிடையே பரவ, அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமாக இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமாக உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களாக யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போலேருந்து எபிசோட் ஃபைவோட எண்டில் குவான் பிபி ஹீலாங்ஸிங்கோட இதய துடிப்பாக கேட்டுட்ருந்தா, அதோட எபிசோட் ஃபைவ் எண்டாச்சு. இப்போது எபிசோட் சிக்ஸ் ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த பழங்காலத்து கதையில் ஹீலாங்ஸிங் ஆக்ஸி அப்படின்ற பெயரோட அழைக்கப்படுறான். அவன் ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். அப்போது அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம பிபியான ஹியூவான் அந்த பிறவியில் ஹீலாங்ஸிங் கிட்ட, ஆக்ஸியாக இருக்கிற ஹீலாங்ஸிங் கிட்ட கேட்டால், உங்களோட சொந்த ஊர் இது, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் கேட்கும் போது ஹீலாங்ஸிங், ஆக்ஸியாக இருக்கிற ஹீலாங்ஸிங் சொல்கிறான், நாங்கள் இருக்கிற கிரகம் பூமியை விட ரொம்பவே அழகானது. நாங்கள் எல்லோரும் பூமியக்கு வந்து பல்லாயிரம் வருடங்கள் ஆகுது. ஆனால் எப்போ வந்தோம், எவ்வளோ வருடங்கள் ஆகுதுன்னு சரியாக யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதோட கூடவே அவன் மனிதன் இல்லை, நான் ஒரு நரி அப்படின்னு சொல்லும்போது ஹியூவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறா. அதோட கூடவே சந்தோஷப்படுறா. ஏன்னு கேட்கும்போது ஹியூவன் சொல்கிறா, ஆமாம், அப்போ தானே நான் உங்கள் கூட ரொம்ப வருஷம் வாழ முடியும் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறா. அதோட மட்டும் இல்லாமல் அப்பவும் ஹீலாங்ஸிங், ஆக்ஸியாக இருக்கிற அந்த ஹீலாங்ஸிங் தன்னுடைய மனைவியை தன்னுடைய இதய துடிப்பை கேட்க சொல்கிறான். அப்போது அவள் கேட்கும்போது மனிதர்களை விட ரொம்பவே மெதுவாக அந்த இதயம் துடிச்சுது. அதோட அந்த இதயம் ஒரு நிமிடத்துக்கு 3 தடவை மட்டும்தான் துடிச்சுது. ஹியூவன் அந்த மாதிரி பதில் சொன்னது ஹீலாங், ஆக்ஸியாக இருக்கிற ஹீலாங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இப்போது நிகழ்காலத்தில் நடக்கிற அந்த ஸ்டோரியை காட்டும்போது ஹியூவனுடைய இதய துடிப்பை பிபியான குவான் பிபி கேட்டுட்டு இருந்தா. அந்த பாஸ்டில் நடக்கும்போது ஹியூவனான பிபி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக பிபி இந்த ஜென்மத்தில் நடந்துக்கிட்டா. பிபி ஹீலாங்ஸிங்கோடைய இதய துடிப்பு ரொம்பவே மெதுவாக இருக்குது அப்படின்றத கேட்டு ரொம்பவே அதிர்ந்து போகிறா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்கிறா, நீங்கள் உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், உங்களோட உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே பயந்து போயிடுறா. அதுக்கு ஹீலாங்ஸிங் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, நான் தான் மனிதன் இல்லை, நான் ஒரு நரி அப்படின்னு, அப்படியெல்லாம் இதெல்லாம் நான் ஒரு கதையாக கூட எழுத முடியாது, இதை யாருமே நம்ப கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. எல்லாமே வீணாயிடுச்சு, எனக்கு எந்த ஒரு நல்ல பேரும் கிடைக்க போகிறதில்ல, எல்லாமே வீண் அப்படின்னு ரொம்பவே சோகமாக சொல்கிறா. அதுக்கு ஹீலாங்ஸிங் சொல்கிறான், நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் பிபி அப்படின்னு, எதுக்கு பயந்து போயிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு ஹீலாங்ஸிங் சொல்லிவிட்டு பிபி அந்த இடத்த விட்டு போயிடுறா. பிபி கிட்டிருந்து இந்த ஒரு ரியாக்ஷனை, இந்த ஒரு பதிலை ஹீலாங்ஸிங் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது. அங்கே ஹீலாங்ஸிங், பிபி இவங்களை தவிர இன்னொரு ஆளும் இருந்தாங்க. அப்போது பிபி அந்த இடத்த விட்டு போகும்போது தான் நமக்கு தெரியுது, அங்கே மறைஞ்சிருந்து இந்த விஷயத்த எல்லாத்தையும் பிபியோட ஃப்ரெண்டான டியான்சின் ஒட்டு கேட்டுட்டு இருந்தா. இது அவங்க யாருமே கவனிக்கல. இதுக்கு நடுவில் இன்னொரு இடத்துல அந்த ஹோட்டலில் நம்ம ஜியாலின் டியான்சின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தான், இன்னமும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அப்போது வெயிட்டர் வந்து இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னமும் முயற்சியை கைவிடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் குவான் பிபி ஒரு தனியாக ஒரு ரோட் வழியாக நடந்து போயிட்டுருக்கா. அப்போது அங்கே நிறைய பேர் வந்து அவகிட்ட வம்பு பண்ணுறாங்க. அப்போது சடனாக அந்த இடத்துல கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து அவளை காப்பாற்றுறான்.
அவங்க கிட்ட சண்டை போட்டு அவளை அங்கே எடுத்து விட்டு போக சொல்கிறான். அப்புறம் பிபி அந்த இடத்த விட்டு போயிடுறா. இன்னொரு சீனில் டவுசியலின் டியான்சின்காக அந்த இடத்துல ஹோட்டலில் இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் அவன் ரொம்பவே சோகமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெயிட்டர் அவங்கக்கிட்ட வந்து இப்போ க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே சியாலின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் டியான்சின் அந்த இடத்துக்கு வந்து அவனை பார்க்குறா. அப்போது அவனை பார்த்து மெதுவாக சிரிக்கிறான், அவனும் சிரிக்கிறான். இதோட அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு அறிகுறியாக அவ சிரித்தா. இன்னொரு பக்கம் ஹீலாங் சிங் தன்னோட வீட்டில் ரொம்பவே கவலையாக தன்னோட சேவகனான கியான் யோங் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். ஹீலாங் சிங் கியான் யோங் கிட்ட, அன்னைக்கு பிபி என்கிட்ட சரியாகவே பேசலை, எனக்கு மனசே சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கியான் யோங் கிட்ட சொல்கிறான். அதுக்கு கியான் யோங் சொல்கிறான், இப்போது மனிதர்கள் ரொம்பவே மாற்றம் அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டைம் தேவைப்படுது, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க கடவுளே அப்படின்னு கியான் யோங் சொல்கிறான். ஹீலாங் சிங் அதுக்கு, ஒவ்வொரு வாட்டி ஹியூவான் நான் சொல்கிறத உண்மையாக நம்புவா, இந்த வாட்டி பிபி அந்த நம்பிக்கையை என்கிட்ட வைக்கலை, அவள் என்னை யாரோ போல் வித்தியாசமாக பார்த்தா, இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹீலாங் சிங் சொல்கிறான். அதுக்கு கியான் யோங், கடவுளே மனிதர்களுக்கு வித்தியாசமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும், நீங்கள் பிபிக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களாவே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஹீலாங் சிங் கிட்டே சொல்கிறான். அதோட மட்டும் இல்லாமல் சியூசியான உங்களுக்காக போய் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பிபி தன்னோட ஃப்ரெண்டான சியாசோவோட காஃபி ஷாப்புக்கு போய் அவளை அங்கே பார்க்குறா. அவள் சியாசோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா ஹீலாங் சிங்கை பற்றி, அவகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவள் சியாசோ, இந்த ஹீலாங் சிங் ரொம்பவே வித்தியாசமான மனுஷனாக இருந்தா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அவனோட இதய துடிப்பை நான் கேட்டேன், அது மனுஷங்களோட இதய துடிப்பை விட வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப மெதுவாக அந்த இதயம் துடிச்சது, அது ஒரு நிமிஷத்துக்கு 3 தடவை மட்டும்தான் துடிச்சது. இதை கேட்டு சியாசோ ரொம்பவே ஆச்சரியப்படுறா. அதுக்கப்புறம் அவள் கிண்டலா பிபி கிட்ட, எங்கே அதுக்கப்புறம் அவள் உன்னை தூக்கிக்கிட்டு வானத்தில் பறந்தானா அப்படின்னு கிண்டலா கேட்குறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜியோசியன் வரான். பிபி ஜியோசியனை பார்த்துட்டு அவள் ஒரு இடத்துல போய் மறைஞ்சி ஜியோசோ கிட்ட அவள் அங்கே இருக்கிறத சொல்ல வேணானும் சைகையில் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜியோசியன் உள்ளே வந்துட்டு சியாசோ கிட்ட கேட்குறான், உன்னோட ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு. அதுக்கு யாரை கேட்குறீங்க அப்படின்னு சியாசோ சொல்கிறான். அதுக்கு சியூசியான் சொல்கிறான், உங்களோட ஃப்ரெண்ட் பிபியை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் மறைஞ்சிருக்கிறத சியூசியான் பார்த்துட்றான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சியூசியான் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. சியூசியான் பிபி கிட்டே சொல்கிறான், நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்களா, எங்கள் கடவுள் உங்களை பார்த்துட்டு வர சொல்லி என்னை அனுப்புனாரு அப்படின்னு சொல்கிறான். அதோட அவர் இன்றைக்கி ஈவினிங் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி, இன்றைக்கி ஈவினிங்கா அப்படின்னு சொல்கிறான். ஏன், என்னாச்சு அப்படின்னு சியோசியான் கேட்குறான். அதுக்கு பிபி சொல்கிறான், இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போது நான் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பார்க்குறா. ஆனால் சியூசியன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவளோட ஃப்ரெண்டான சியாசியோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணி, போ போ, உனக்கு ஒரு மீட்டிங் இருக்குல்ல, இப்போ யாரோ உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்ருக்காங்க, நீ அவசரமாக போயாகணும்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் பிபி அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஆனால் சியூசியன் அந்த ஹோட்டல்லையே அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் கியான் ஹுவாவை பார்க்குறதுக்கு அந்த செகண்ட் ப்ரீஸ்டானுக்கு வரான். ஸோ சாங் கியான் ஹுவா கிட்ட, இப்போல்லாம் நீ ரொம்ப பிஸியாகிட்ட, என்னை கண்டுக்கவே மாட்டுற அப்படின்னு பேசுகிறான். கியான் ஹுவா அதுக்கு, நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த மட்டும் நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜோ சாங் ஹீலாங் சிங்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் கியான் ஹுவா கிட்ட. கியான் ஹுவா கிட்ட சொல்கிறான், நீ உன்னோட முயற்சியை அவன்கிட்ட கைவிட்டுரு, உன்னோட எந்த ஒரு முயற்சியும் அவன்கிட்ட பழிக்க போகிறதில்ல, அதோட மட்டும் இல்லாமல் அவன் அந்த ஃபாக்ஸ் கிளான் இனதுடைய தலைவனாக ஆகிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை, ஏன்னா அவன் ஒரு மனிதனுக்கும் ஒரு ஏலியன் ஃபாக்ஸுக்கும் பிறந்தவன், அவன் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி, இதில் அவனுக்கு தலைவனாகிற தகுதியே கிடையாது, இந்த தகுதி மொத்தமும் எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கியான் ஹுவா, போதும் உன்னோட நான்சென்ஸ் பேச்சை நிறுத்து அப்படின்னு சொல்கிறான் கோபமாக. உன்னை விட தலைவன் ஆகிறதுக்கு முதல் ப்ரீஸ்டான ஹீலாங் சிங்குக்கு ரொம்பவே தகுதி இருக்குது, அவரை பற்றி இனிமேல் ஒரு வார்த்தை பேசாத அப்படின்னு கியான் ஹுவா சொல்கிறான். சோசாங் கியான் ஹுவா கிட்ட, உன்னோட டைமை நீ வீணாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் சியூசியான் அந்த இடத்துல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் சேரில் உட்காந்துட்டு. அப்போது அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த பிபியோட ஃப்ரெண்டான சியாசோ
அந்த இடத்துல இருக்கிற அவங்கிட்ட என் பிபிஏ கிட்டேயே நீ உன்னோட வேலையை காட்டுறியா, அவ்வளோ ரொம்பவே தொல்லை பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம் செய்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட போய் அவனை கிண்டல் பண்ணி இந்த ஒரு துணியை தூக்கி போட்டு இப்போது அந்த துணியை கவிக்கிட்டு என் கையில் கொண்டு வந்து கொடுப்பாக்கலாம், நீ தான் ஒரு ஃபாக்ஸ் ஆச்சே அப்படின்னு அவன்கிட்ட கிண்டல் பண்ணுறான். அவன் ஒரு வித்தியாசமாக ஜியாசோ பேசுகிறத பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த ஜியாசோ அவன்கிட்ட வந்து அவனை இந்த ஹோட்டலுக்கு இனிமேட்டு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேய் கதையை சொல்கிறா. அவள் சொல்கிறா, இந்த மனிதர்களும் ரொம்ப சாதாரணமானவங்க கிடையாது, நீ நினச்சிக்காத, அவங்க இறந்ததுக்கப்புறமா பேயை வந்து பயமுறுத்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவளோட அப்பா உடைய கதையை, இது நிஜமாக நான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஜியூசியான் இந்த கதையை கேட்டுக்கிட்டே அவளோட அப்பாவோட வேஷத்தில் தன்னை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஜியாசோ சொல்கிறா, அவளோட அப்பா ஒரு வாட்டி பார்க்லேருந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு வித்தியாசமாக இருந்தா, அவள் தன்னோட தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ்ஸில் நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அந்த பொண்ணு நேராக படிக்கட்டு வழியாக ஒரு ரூம்குள்ளே போனால், ரூம்குள்ளே போய் கதவை லாக் போட்டுக்கிட்டா. அப்புறம் அவரும் பின்னாடியே போனார். இதெல்லாம் சியூசியன் தனக்கு நடக்கிறதா நினச்சிட்டு அந்த அப்பாவோட விஷயத்தில் தன்னை நினச்சிக்கிட்டு நினச்சி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறா, அவர் உள்ளே என்ன பார்த்தார் தெரியுமா, அந்த ஓட்ட வழியாக கதவில் அவர் பார்த்தது அந்த பொண்ணு உள்ளே இருக்கும்போது எல்லா சேர் டேபிளெல்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சடனாக காணாமல் போய்ட்றா. அதுக்கப்புறம் அந்த ஓட்டையிலேருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. அவன் வச்சிருந்த அந்த கையிலையும் அவனோட கையெல்லாம் ரத்தம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தவங்க ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க அவன்கிட்ட, இந்த பொண்ணு ரொம்ப வருஷமாகச்சு உள்ளே போயிட்டு தூக்கு போட்டுக்கிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாங்கள் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தூக்கி வழி போட்டுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சியூசி எனக்கு ரொம்பவே பயமாக ஆயிடுது. இது எல்லாத்தையும் ஜியாசோ அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செங்னான் வரான். அவன் வந்து ஜியாசோ கிட்ட, நீ என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ணுறான். அப்போது அவன் சொல்கிறா, திரும்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை எப்போவுமே இருக்கும், ஆனால் அதை பற்றி நான் நிறைய யோசிக்கிறது இல்லை, நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன், என்னோட பர்த்டேக்கு மறக்காமல் வந்துடு அப்படின்னு அவளை இன்வைட் பண்ணுறான். அப்போது அந்த இடத்துல இருந்த சியூசியான், என்ன ஜியாசோ அவனோட கூப்பிட்ட அந்த பாட்டிக்கு நீ போகிறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜியாசோ, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் ஜியாலின் டியான்சினுக்கு கால் பண்ணி அவளை அந்த நைட்டு டின்னருக்கு கூப்பிட்றான். அப்போது பிபிஐயும் கூப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான், இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாத அப்படின்னு. ஆனால் டியான்சின் அவளையும் சேர்த்து அந்த இடத்துக்கு கூப்பிடுறான். அதோட மேற்படிப்பு விஷயமாக அவனுக்கு ஒரு வீடியோ இன்டர்வியூ இருக்குது லைவாக, அந்த நடக்கும்போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிபி வந்தால் கூட அப்படின்னு சொல்கிறான் டியான்சின் கிட்ட. சரின்னு அவள் கால் வச்சிடறான். அப்புறமா டியான்சின் இருக்கிற இடத்துக்கு பிபி அவளை பார்க்கறதுக்கு வரா. அப்போது அவள் ஜியாலினை பார்க்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாள். ஆனால் அவள் அந்த லைவ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கனால அவகிட்ட பேச மாட்டான். அதை பிபி அவாய்ட் பண்ணுற மாதிரி நினச்சி ரொம்பவே கவலைப்படுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணால் கூட அவன் அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் டியான்சின் அவகிட்ட, நீ கவலைப்படாத, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜியாசோவும் கியான் யோங்கோ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஜியாசோ பிபிஐ மீட் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ வித்தியாசமான முறையில் நடந்துக்கிறாங்க. இவங்களை பற்றி என்ன சுத்தமாக எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, இவங்க ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ரொம்பவே சில்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு சியூசியான்னு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் பிபியும் அவளோட ஃப்ரெண்ட் டியான்சின் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. அப்போது பிபி கிட்ட சேஞ்ச் இல்லாததுனால பக்கத்தில் இருக்க கடையில் ஒரு ட்ரிங்க் வாங்கி அதுக்கப்புறம் சேஞ்ச் வாங்க போகிறான். அங்கே கடை வச்சுட்டு இருந்த அந்த வயசானவர் பிபியை பார்த்ததும் அவள் கழுத்தில் இருந்த அந்த நகையை அந்த ஆர்பை பார்த்துட்டு அவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. அவர் அந்த பிபி கிட்ட ரொம்பவே பணிவா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட காசு கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவர் பேசுகிறது பிபிக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அவள் கேட்குறா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒரு நறுமணம் இருக்குது, அந்த ஒரு நகையும் அது எல்லாமே கடவுள்கிட்ட அந்த ப்ரீஸ்கிட்ட இருக்கிறது, அது அவர் சாதாரணமாக மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டார், அவர் தன்னுடைய உரிமையான மகாராணிக்கு மட்டும்தான் அதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவள் யோசிச்சுக்கிட்டே அங்கேயே நின்றுட்டு இருந்தா. அப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களோட பிளெஸ்ஸிங்கை எனக்கு கொடுங்க, நீங்கள் உடனே உங்கள் கையால் என்னை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாக என்னை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அப்புறம் அவள் ரொம்பவே எம்பாரஸ் ஆகிடுறா, ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இப்போது நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது
கையை உங்கள் தலையில் வைக்கணும் அவ்வளோதானே, இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னோட கையை அவரோட தலையில் வைக்கிறாள். இதை உள்ள ஆர்டர் பண்ணிட்டு இருந்த அந்த பிபியோட ஃப்ரெண்டான டியான்சின் இதை உள்ளே இருந்து பார்த்து வித்தியாசமாக பார்க்குறா. இவ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அவள் உள்ளே இருந்து அந்த ஹோட்டல் உள்ளேருந்து பார்க்குறா. அப்புறம் பிபி ஹோட்டலுக்குள்ளே வரன்ஸ் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போது டியான்சின் என்ன வித்தியாசமாக இருக்க, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பிபி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அப்போ அவள் உட்காந்துருக்கா. அப்போது அவள் பார்க்குறா அன்றைக்கி பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் காப்பாற்றினானே அவன் அந்த பஸ்ஸில் ஏறி அவளுக்கு முன்னாடி சீட்டில் கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருக்கான். பிபி ரொம்பவே வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறா. யாரோ அவளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் முன்னாடி சீட்லேயும் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே எதேச்சியாக திரும்ப போது கூட அவளுக்கு தன்னதாக வித்தியாசமாக பார்க்குற மாதிரி அவளுக்காக தோணுது. அதுக்கப்புறம் டியான்சின் என்னாச்சுன்னு கேட்கும்போது பிபி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அந்த பார்ட்டிக்கு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டி நடக்கிற இடம் ஒரு டிஸ்கோடெக் போல் இருக்குது. அங்கே ரெண்டு பேரும் உள்ளே போனதும் அங்கே சியலின் அந்த இடத்துக்கு வரான். அப்போது பிபியை பார்க்கும்போது அவன் உங்ககிட்ட ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். பிபியும் நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது டியான்சின் அவளை தடுத்து அவளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான். டியான்சின் சியாலினை பேச விடாமல் கொஞ்சம் அமைதியாயிரு, இப்போ அவகிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு அவளை வேற ஒரு இடத்துல உட்காரிக்கிறான். டியான்சின் சியாலினை தடுத்து அவள் பேச வர்றதை தடுத்து அந்த இடத்த விட்டு பிபியை கூட்டிகிட்டு போய் வேற ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். அப்போது அந்த இடத்துக்கு ஜியாசோவும் வரான். ஜியாசோ அவள் இன்வைட் பண்ண அந்த பர்த்டே இடமும் அதுவும் ஒன்று தான். அதுக்கப்புறம் சியாசோவை பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குற. அதுக்கு சியாசோ சொல்கிறா, நான் வேறு ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் போகணும் அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இரு போகாத, எனக்கு இங்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ என் கூட கம்பெனி கூட அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சியாசோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்புறம் பிபி தனியாக உட்காந்துட்ருக்கா. அப்போது எதிர்பாராத விதமாக பிபி முன்னாடி ஹீலாங் சிங் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். பிபி அவளை பார்க்குறான். இதோட எபிசோட் 6 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட்ஸில் உங்களோட ட்ராமா சஜஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. அதோட நிறைய லைக்ஸ் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதே போல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு உங்களோட மொபைலில் உடனுக்குடன் நான் அப்லோட் பண்ணுற அந்த டைம்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். அதோட உங்களுக்கு பிடிச்ச ட்ராமா நேம், அதோட உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு கெஃபி வேர்ல்ட் ட்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்களுடைய அமலா. தேங்க்யூ.